வேறையா வேற யாரும் பண்ண மாட்டாங்க. பிரிஸ்டேஜ் பார்ப்பாங்க. இவர் ஒரு பொண்ணை ரசிக்கிறது காமம் போறவை பார்க்கறது அழகா பண்ணியிருப்பாரு. உண்மையில இன்னைக்கு தான் அந்த படத்தை பார்க்கறேன். அந்த அளவுக்கு இருக்குது படம். அதாவது எப்படி சொல்றது, நீங்க எல்லாருமே கேக்குறீங்க ஒரு பேர்த்த கேஜிஎஃப் 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 ஒண்ணுமே கிடையாது. இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு அவன் நம்ம எதுக்கு அவனை தூக்கி வச்சுட்டு ஆடணும், நம்ம படத்தை தூக்கி தலை மேல வச்சுட்டு ஆடுற அளவுக்கு தலை லோகேஷ் கனகராஜ் வேற லெவலில் வெளுத்துட்டுக்கிறாரு படத்தை. சமையல் படமே டிஃப்ரெண்ட் தான் ப்ரோ. அதாவது எப்படி சொல்றது, அந்த சூர்யா இருக்கிறாரு பாருங்க, அப்படியே தலையை அப்படியே பிச்சுக்கலாம் போல இது ப்ரோ. சூர்யா ரோல் வேற லெவல் ப்ரோ. செம்மையா இருந்துச்சு படம் ஃபுல்லாக. அப்படியே கூஸ் பம்ப்ஸ்லேயே எடுத்துகிட்டு போனாங்க ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும். வேற லெவல் படம், எல்லாருமே எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். நம்ம நம்ம படத்தை தூக்கி வச்சு நம்ம இன்னும் அதை வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். கேஜிஎஃப் ஆகுது இதாகுதுன்னு தூக்கிட்டு நம்ம படத்தை தூக்கிட்டு போகணும். நம்ம எல்லாரும் எல்லாத்துக்கும் இப்போ மெட்ராஸில் வேற லெவல் வேற லெவலுங்கிறாங்களே, உண்மையிலே வேற லெவல்னா இந்த படம் தான். அந்த வார்த்தை கரெக்டான வேற லெவல் கரெக்டான படம்னா விக்ரம் தான். அது சூப்பர்னு சொல்கிறதா, அதுக்கு மேலே சொல்கிறது சூப்பருக்கு மேலே படம், புரியுதுங்களா? அதாவது இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு வருது, ஒரு இன்ட்ரோல் சீனு, படம் ஃபுல்லாக சூப்பருங்க. இந்த ரெண்டு சீனுக்கு 200 ரூபா காசு கொடுத்து ஏஞ்சி வந்துடலாம். அடுத்த சீனுக்கு இல்லைன்னு 200 ரூபா தரணும், புரியுதுங்களா? அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு டேரக்டர் தான் சொல்லணும் ப்ரோ. நம்ம ஏறால இவர் வந்துட்டு ஒரு ஜெம் தான். எனக்கு தெரிஞ்சு மாஸ்டரும் சரி விஜய்க்காக மாத்தினாரே தவிர அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் கொடுத்துருந்தா நெக்ஸ்ட் லெவல் ஹிட் ஆகிருக்கும் தான் நினைக்கிற. படத்தெலாம் கம்பேர் பண்ணிங்கன்னா கதைன்றதுலே அதான் மெயின். இவர் கதையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அதுக்கப்புறமா தான் மற்றதை இது பண்ணுறாரு. ஸோ நிஜமாலே ஹேட்ஸ் ஆஃப் ரைட்டர். இதுக்கப்புறம் வர மூவிஸ்லாம் கொஞ்சம் வெயிட். நான் சும்மா நார்மலாக இருக்கும் தான் ப்ரோ எதிர்பார்த்தேன். ஐயோயோ உள்ளே போய் உக்காந்ததுலேருந்து நான் தளபதி ஃபேன் தான். எனக்கு கமலை பிடிக்காது, சத்தியமாக பிடிக்காது. ஆனால் நான் கமலுக்கு விசில் அடித்து கை தட்டி எழுந்து நின்று கத்தின படம் இந்த படம் ப்ரோ. செம்மையாச்சு ப்ரோ படம், வேற லெவல் ப்ரோ. அனிருத் தான் சொல்ல மாதிரி பாருங்க, அனிருத் தான் இந்த படத்தோட பேக் போனே. அதாவது ஒரு ஒரு பிஜிஎம்லேயும் அப்படியே அப்படியே சிலுத்து எழுந்து கத்த வச்சிட்டாரு படத்தில். வேற லெவல் ப்ரோ படம், செம்மையாக இருந்தது. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஒரு ஒரு ஒருத்தவங்க ரோலையுமே செதுக்கிருக்கிறான் அப்படியே லோகேஷ். வேற லெவலில் செதுக்கிறாரு. எதுக்குமே வந்து சலிக்காத படம், சூப்பர் படம். புது புது கான்செப்ட் ப்ரோ. தமிழ் சினிமாவில் இதுமாரி எடுத்தது கிடையாது. இந்தமாரி வந்தாலும் அது வந்து ஓடாதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் கடைசி வரைக்கும் நிற்கும் ப்ரோ. சூர்யாவுக்காக தான் அடுத்த படமே, ரோலெக்ஸுக்காக தான் அடுத்த படமே. ரோலெக்ஸ் வர்றது வர என்ட்ரிக்கு அடுத்த படம் வேற லெவல் ஹிட் ஆகும் கண்டிப்பாக. லோகேஷ் கனகராஜ்னா சூப்பர்ண்ணா. இந்த படம் மட்டும்தான் தமிழ் சினிமாவை கொண்டே போவோம். வேற இந்தமாரி நான் விஜய் ஃபேன் தான். அது வந்தால் கூட அது கொண்டு போகுமான்னு எனக்கு டவுட் தான். ஆனால் இந்த படம் வேற லெவலில் ஹிட்டு. மல்டி யூனிவர்ஸில் லோகேஷ் யூனிவர்ஸ் மதுட்டி வரும். லோகேஷ் யூனிவர்ஸ் மல்டி யூனிவர்ஸ்லாம் இல்லை, லோகேஷ் யூனிவர்ஸ் படம் மிகச்சிறந்த ஒரு படங்க. தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு மிக தேவையான ஒரு படம். இந்த காலகட்டத்தில் இந்த ட்ரக்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க கமலஹாசன். நம்ம தமிழ் நடிகர்கள்லாம் வந்து போட்டி போட்டு நடிச்சிக்கிறாங்க. ஒரு சாலை சிறந்த படம். இந்த வயசில் ஒரு இளைஞன் பண்ண முடியாதது அவர் பண்ணியிருக்கிறார். அவர் அரசியலில் கூட இன்னும் படம் நடித்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம். வெரி குட் அனிருத் மியூசிக், வெரி குட். தமிழ் இண்டஸ்ட்ரியை தலை நிமிர்ந்து நிற்கிற ஒரு படம் இது. மக்களோட மக்களோட ஒத்துழைப்பு இருக்கும். இந்த படம் நல்லா அனைவரும் பார்க்கறதுக்கு விருப்பப்படலாம். இல்லை யாரும் எதிர்பார்க்காத ஒரு படம், யாரும் சொல்கிற அளவுக்கு இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ், வெரி குட். சூர்யா அடுத்த இதில் செகண்டரியில் வருவார்னு எதிர்பார்க்குறோம். விக்ரம் படம் சூப்பராக இருக்கு. ஆமாம் அவர் ஓகேங்க, நல்லா நல்லா அவருமே பண்ணியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் ஹிட்டானதுக்கு அவரும் ஒரு காரணம். நான் அவரோட சின்ன வயசுலேருந்து அவர் ஃபேனுங்க. பழைய விக்ரம்லேருந்து ஃபேன் தான். எனக்கு 40 வயசாகுது. 1986 வந்து விக்ரமத்துலேருந்தே நான் ஃபேன். அப்போ நான் சின்ன பையன். அப்போ டிக்கெட் கிடைக்குன்னு அழுதுட்டு வந்தேன். இதை நைட் ஷோவே பார்த்துட்டேன். ஆனால் அந்த படம் அன்றைக்கி வியாபார ரீதியாக சரியாக போகல. அந்த விக்ரம் இது ஃபஸ்ட் பயங்கர வசூலிது. அதாவது ஒன்றுங்க, அவர் படம் ஓடுனா லாபம் அவருக்கு, ஓடலன்னா நஷ்டம் அவருக்கு. நமக்கு படம் பிடிச்சிருக்கா, அதுதான் முக்கியம். படம் ஓடுனா லாபம் அவருக்கு, ஓடலன்னா நஷ்டம் அவருக்கு. படம் நமக்கு பிடிச்சிருக்கா, குணா வியாபாரதியாக போல, புரியுதுங்களா? இன்றைக்கி குணம் ஹேராம் குணம் அவர் படத்தை எல்லாம் பார்க்கலாங்க. ரெண்டு மூணு படம் தான் பார்க்க முடியாது. அவர் நடித்த 238 படத்தில் ரெண்டு படம் மூணு படம் தான் பார்க்க முடியாது. அதாங்க அந்த விக்ரம்லேயே பண்ணிட்டாருங்க அவர். 1986 வந்து விக்ரம்லேயே பண்ணிட்டாரு, புரியுதுங்களா? இன்றைக்கி வரைக்கும் அபூர்வ சகர்கள் அன்றைக்கெல்லாம் டெக்னிக்கே இல்லை, புரியுதுங்களா? அந்த கலைஞர் கொடுத்த விழா மேடைக்கு குள்ளமாகவே வந்தார், ஒரிஜினலாக வந்தார். எல்லோரும் அசத்தினார். நம்ம கூட போய் கீங்கன்னு நினைப்போம். அந்த மேடைக்கு வந்து ப்ரைஸ் வாங்குறப்ப உண்மையிலே குள்ளமாக வந்து வாங்கிட்டு போனார். இதை விட ஒன்று வேணுமாங்க. லோகேஷ் கிட்ட முன்னாடிலேருந்து எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த அளவுக்கு பெருசாக பண்ணுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. மெயின் என்ன தான் கமலாக இருந்தாலுமே எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில்
அண்ட் இந்த என் கூட புதுசாக ஒரு கேரக்டர் கொண்டு வராங்கன்னா அவங்களுக்கும் ஈக்குவல் மாசம் ஈக்குவல் இது கொடுத்தது அன்பிலீவபிள் ப்ரோ. ப்ரோ அதெல்லாம் வேற லெவல், எதிர்பார்க்கவே இல்லை. என்ன தான் ரிவீல் ஆயிடுச்சுனாலும் என்ன சூர்யா வரான்னு தெரியாமல் இருந்திருந்தா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸாக இருந்திருக்கும். பட் இதுவே தாங்க முடியல, நெக்ஸ்ட் லெவலில். கார்த்தியோட வாய்ஸ் மட்டுமே கேட்டு சீனாக இருந்துச்சு ப்ரோ. ரெண்டுமே வேறு வேறு ஜானர் சுத்தமாக சொல்ல முடியாது. பட் ஆனால் இதுக்கு அந்த பொட்டென்ஷியல் இருக்குது. ப்ளஸ் ஆப்வியஸ்லி நம்ம தமிழ் ஆடியன்ஸ், வேறு ஒரு ஆடியன்ஸ் படத்தை நம்ம பார்க்குறோன்னா நம்ம படத்தை சும்மா விடுவோம். நானே ஒரு மூணு நாலு வாட்டி பார்க்கலான்னு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வரும் தான் நினைக்கிறேன். அவர் ஃபுல்லாகவே அவர் ஒரு ஜானர்னா சினிமாட்டோகிராஃபியும் இருக்கட்டும் கேமரா எல்லாமே அவர் அந்த அந்த தீம்லேயே கொண்டு போகிறாரு, தீம் மாற்ற மாட்டுறாரு. ஸோ இந்த இறால் அதான் சொன்ன மாதிரி தான் அவர் அவர் மேக்கிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சொல்லவா வேணும், என்ன இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா கமல் சாரை தியேட்டரில் பார்க்குறது தான் பெரிய பாக்கியமாக இருக்குது ப்ரோ. அவர்லாம் சொல் அவர் பீக்கில் இருக்கார், பீக்கில் இல்லை அவர் சுற்றி தான் மற்றவங்க கீழே தான் இருக்காங்க. ஸோ அனிருத் நெக்ஸ்ட் லெவல் சொல்லவே தேவையில்லை. இதுக்கப்புறமா கூட அனிருத் யாரும் அடிச்சிக்க முடியாது. இன்னொன்று சொல்ல போனாங்க, நான் கமல் ரசிகராக இருக்கிறதுக்கே நான் தகுதி கிடையாது. ஏன்னு வச்சிங்களேன், வெறும் பத்தாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படித்தார் எம்சிடிஎம் ஸ்கூலில், புரியுதுங்களா. நான் ப்ளஸ் டூக்கு மேலே படிச்சிருக்கேன், எனக்கு அவர் இங்கிலீஷே பேச தெரியாது, சும்மா கொஞ்சம் தான் பேசுவேன். அவர் எட்டாம் கிளாஸோ பத்தாம் கிளாஸோ படித்து இவ்வளோ பேசுகிறான்னா அவரோட ஆர்வம், புரியுதுங்களா. ஆர்வம் தான், ஆர்வம் தான் நம்ம எது வேணாலும் சாதிக்கலாம், புரியுதுங்களா. நான் நமக்கு இது போதும் இதுக்கு போதும்னு விட்டுடுறோம். அவர் தேடிக்கிட்டே இருக்கிற இடம் உண்மையிலே இந்த படத்தில் அறுபத்தெட்டு வயசு ஆகிடுமா, அறுபத்தேழு வயசு ஆகுது. அவர் உடம்பு என்ன உடம்பு, சான்ஸே இல்லைங்க உண்மையிலே. இதை எல்லாருமே ஒத்துப்பாங்க, எல்லா ரசிகருமே இந்த படத்தை ஏற்றுப்பாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. ஆமாம், சூர்யா கமல் அதான் பப்பரக்கான காலைல விழுந்தார் ஒரு மேடையில், விஜய் இது டிவியில் ஓப்பன் சொல்லியிருக்காரு. அதனால் ஆமாம், அதனால தான் சூர்யா நடிச்சிருக்காப்புல. சூர்யா அது சூர்யா வரசிடும் பயண கிளாப்ஸ் தான், சும்மா சொல்லக்கூடாது. இந்த படத்தில் என்ன ஒன்றா, கமலுக்கு விஜய் சேதுபதிக்கு பகத் பாசிலுக்கு லோகேஷ் கனகராஜ் பேர் போடுறப்பே பயங்கர கிளாப்ஸு. இந்த கிளாப்ஸோட படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு, புரியுதுங்களா. இந்த கூட்டம் இல்லாமல் படம் பார்க்கறதுலாம் பிடிக்காது, இதெல்லாம் சவுண்டோட படம் பார்க்கறது அது ஒரு கிக்கு. அது இல்லைன்னா இப்போ கையில் நிறைய படம் கையில் வச்சுருக்காரு, தேவர் மகன் டூ, அப்புறம் பா ரஞ்சித் கூட ஒரு படம் வச்சுருக்காரு, புரியுதுங்களா. பா ரஞ்சித் ரஜினி வச்சு எடுத்தாப்புல, அதெல்லாம் ரஜினி வச்சு எடுத்தாலே அது கமர்ஷியல் தான். கமலை வச்சு எடுத்தா போகலை, சரியாக போகலை. அந்த ரஜினி வச்சு எடுத்தாலே கமர்ஷியல் தாங்க. இன்றைக்கும் கமல் படத்தை பார்க்கலாம், ஆனால் ரஜினி படத்தை பார்க்க முடியுமா? அன்னைக்கு வேணும் வசூலாக இருக்கலாம் அது, புரியுதுங்களா. கமல் படத்தை வந்து இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி காலைல இது பார்த்தேன், மன்மதில் இலைன்னு ஒரு படம், கொஞ்சம் இதாக இருந்தாலும் அதை மெருகேற்றிருப்பார், ஒரிஜினலாக அடிச்சிருப்பாருங்க. ஒரு பொண்ணை பார்க்குறது நீ காலைல யூடியூப்பில் பார்த்தேங்க, வீட்டில் யூடியூப்பில் மன்மதில் பார்த்தேன், இவ்வளோ வருஷமாக பார்க்கலாம். நான் சின்ன பிறக்கல பொழுது மன்மதில் வந்தப்போ பாலச்சந்திர டைரக்ஷனு, அதை ஒரு லேடிஸை கர்வமாக பார்க்குறது அப்படி ஒரிஜினலாக பண்ணி பாருங்க, ஒரு ஹீரோ அப்புறம் அசந்துட்டேன். வேறையா வேற யாரும் பண்ண மாட்டாங்க, ஃப்ரிஸ்டேஜ் பார்ப்பாங்க. இவர் ஒரு பொண்ணை ரசிக்கிறது காமப்பாறை பார்க்குறது அழகாக பண்ணியிருப்பார்.